அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். முதல்ல வந்து செல்வா பிரவீன் ஒரு வித்தியாசமான ஒரு கேள்வி கேட்டிருக்கிறீங்க. செல்வா பிரவீன், குருஜி வணக்கம். எண்ணம் போல் வாழ்க்கை என்று ஒரு விதி உள்ளது. எண்ணம் போல வாழ்க்கை, ஒரு மனிதனுக்கு பிறக்கும் போதே விதி நிர்ணயம் செய்யப்பட்டு விட்டது என்று ஜோதிடம் சொல்லுகிறது. இது ஏகப்பட்ட விஷயங்களில் பதில் கொடுத்த ஒரு கேள்விதான். ஒரு மனிதன் நம்முடைய உலக வாழ்க்கையில், நானே சொல்கிறேன், உங்களுடைய எண்ணம் போல தான் வாழ்க்கை இருக்கும் அப்படிங்கிறத நானே சொல்கிறேன். உங்களுடைய எண்ணம் போல் வாழ்க்கை. அதே நேரத்தில் ஜோதிடம் வந்து பிறக்கும் போதே எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, நீ இப்படித்தான் இருப்பா என்று ஃபிக்ஸ் பண்ணப்பட்டது. ரெண்டுக்கும் முரண்பாடு இருக்கு. சரி, இப்பொழுது ஒரு எண்ணத்தை மனதில் கொண்டு தினமும் ஆள் மனதில் அப்படியே ஒரு எண்ணத்தை வச்சுக்கிட்டு வரோம்னு வைங்க, அப்போ வந்து அந்த விதி மாறுமா அப்படின்னு கேட்குறீங்க. அதாவது நமக்கு எடுத்துக்காட்டால், ஜாதக ரீதியாக ஒருத்தனுக்கு பெற்றோர்களால் நிச்சயிக்கப்படுகின்ற திருமணமே நடக்கும், ஆனால் அவன் எண்ணத்தால் காதல் திருமணம் நடக்குமா? நீங்கள் கேட்குறதோட சுருக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், ஜோதிடம் வந்து என்றைக்குமே நிலையானதுன்னு சொல்லுது. முன்பே வந்து எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணப்பட்டதுன்னு வருது. அப்போ அந்த ஃபிக்ஸ் பண்ணப்பட்டதை வந்து நம்முடைய ஆள் மனதால் நிச்சயிக்கப்பட்ட சில விஷயங்களை மாற்ற முடியுமான்னு கேட்குறீங்க. இது வந்து ஜோதிடத்தில் பதில் இல்லை. அதே நேரத்தில் இந்த விஷயம் மெய்ஞானத்தில் பதில் சொல்லக்கூடிய ஒரு விஷயந்தான். ஞானிகள் இதைத்தான், நம்முடைய ஞானிகள் இதைத்தான் செஞ்சாங்க. தவம், தியானம், மற்ற விதமான மெய்ஞான வழிகளின் மூலமாக நாள் என்ன செய்யும், கோல் என்ன செய்யும்னு அப்படின்னு சொல்லிட்டு ஞானிகள் சொன்னதற்கான காரணமும் இதுதான். சுருக்கமாக சொல்லப்போனால், அனைத்துமே விதிக்கப்பட்டவை, நிச்சயிக்கப்பட்டவை அப்படின்னு சொன்னாலும் மனதை கிரகங்கள், மனதின் மூலமாகவே ஒரு மனிதனை இயக்குகின்றன. அதாவது மனதிலிருந்து எண்ணங்கள் பிறக்கின்றன. எண்ணங்களால் சம்பவங்களோ செயல்களோ நடக்கிறது. அந்த செயல்களின் நன்மை தீமைகளை மனிதன் அனுபவிக்கிறான் அப்படிங்கிறது தான் ஜோதிடம். ஆக இந்த அமைப்பின்படி நீங்கள் உங்களுடைய மனதை என்றைக்கு கட்டுப்படுத்துகிறீர்களோ, மனம் சார்ந்த விஷயம்தான் ஜோதிடம். நீங்கள் கேட்குறது வந்து கொஞ்சம் சுற்றி வளைச்சி கேட்குறீங்க செல்வா பிரவீன். இதுதான் ஃபிக்ஸடு அப்படின்னு சொன்னால், அப்போ வந்து எண்ணத்தை, அதாவது எண்ணம் போல் வாழ்க்கை என்று ஒரு விதி உள்ளது. அது அதே நேரத்தில் ஒரு மனிதனுக்கு பிறக்கும் போதே விதி நிர்ணயம் செய்யப்பட்டதுன்னு சொல்லுகிறது. எண்ணத்தை மனதில் கொண்டு ஆள் மனதில், அதை தான் மனதை ஜெயிக்கிறவனுக்கு நான் ஒரு கட்டுரையில் கூட எழுதியிருக்கிறேன். மனதை ஜெயிப்பவனுக்கு, மனதை கட்டுப்படுத்த முடிந்தவனுக்கு, மனதை கட்டுப்படுத்த முடிந்தவனுக்கு ஜோதிடம் ஒன்றும் பண்ணாதன்னு சொல்லியிருக்கிறேன். உண்மையை சொல்லப்போனால், மனம் தெளிந்தவனுக்கு, மனம் உறுதியாக இருக்கிறவனுக்கு ஜோதிடமே தேவையில்லை. அதுதான் உண்மை. அது வந்து தெளிவு, இது வந்து கேட்குறதுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும். கோழி முந்தியா முட்டை முந்தியான்ற கதையாக இருந்தாலும், அதனால தான் அந்த குடிக்கிறவனுக்கு, குடிச்சிட்டு டாஸ்மாக் வாசலில் படுத்து கிடக்கிறவனுக்கு ஜோதிடம் ஒன்றும் பண்ணாது. அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவனுக்கு மனம் கெட்டு விட்டதுன்னு சொல்கிறோம். மனத்தின் மூலமாகத்தான் கிரகங்கள் வந்து ஒரு மனிதனை ஆளுமை செய்கின்றன. அதே நேரத்தில் அவனுக்கு அந்த மனம் கெட்டிருக்கிறதா நன்றாக இருக்கிறதா அப்படிங்கிறதும் ஜோதிடத்தின் அடிப்படையிலானது. ஞானிகள் அந்த காலத்தில், அல்லது மனமடக்க முடிந்தவன் வந்து ஜோதிடத்தை முன்பே அறிந்து கொண்டு தனக்கு ஒரு கெடுதல் நடக்கும் பொழுது அதற்கு எதிர்மறையான எண்ணங்களை ஆள் மனதிற்குள் செலுத்தி, இது இப்படி தான் ஏழரை சனி அஷ்டம சனியை ஜெயிக்க முடியும்னு சொல்லுது. ஞானிகளுக்கு ஏழரை சனி அஷ்டம சனி ஒன்றுமே சொல்கிறது இல்லையே, செய்கிறது இல்லையே. ஏழரை சனி அஷ்டம சனி காலகட்டங்கள் கொஞ்சம் கடுமையான காலகட்டங்கள் கோட்சாரத்தில் அப்படின்னு ஒரு பொதுவான விதி இருக்கிறது. 95% பேர் அந்த ஏழரை சனி காலகட்டத்தில் ஜாதகம் பிறந்த ஜாதகத்தையும் மீறி கடுமையான கஷ்டங்கள், மன உளைச்சல்களை அனுபவிக்கிறோம். அதில் வந்து நான் வேறு தெளிவாக சொல்லுகிறேன், ஒரு மனிதனுடைய ஜென்ம நட்சத்திரத்தில் சனி போகும்போது அவன் வாய்விட்டு கதறக்கூடிய அளவிற்கு மன உளைச்சல்கள் இருக்கும்னு சொல்கிறோம். இது மாதிரியான காலகட்டங்களில் எப்பவுமே ஞானிகள் தனக்கு ஒன்று கெடுதல் நடக்கப் போகிறது என்றால் அதற்கு தன்னுடைய மனதை எதிர் திசையில் செலுத்தி இந்த கோள்களை ஜெயித்திருக்கிறார்கள் அப்படின்ட்டு நம்முடைய இந்த நூல்களில் இருக்குது, ஆன்மீக நூல்களில் இருக்குது. இதற்கும் ஜோதிடத்திற்கும் சம்மந்தம் இல்லை. மனதை அடக்க முடிந்தால், மனதை அடக்கக்கூடிய அமைப்பு அதுவும் வந்து அதற்குள்ளேயே அடக்கம்தான், ஜோதிடத்திற்குள்ளேயே அடக்கம்தான். அவனுக்கு மனம் அடக்க முடியுமா, மனம் அடக்க முடியாதா அப்படிங்கிறதை, மனதை கட்டுப்படுத்த முடியுமா கட்டுப்படுத்த முடியாதான்றதும் ஜோதிடத்திற்குள் முன்பே எல்லாமே ஒரு ஃபிக்ஸ் பண்ணப்பட்ட ஒரு விதின்னு தான் வந்துடும். ஆகவே
எண்ணம் தான் வாழ்க்கை. உங்களுக்கு வந்து இப்படித்தான் இருக்குது. இப்போ வந்து இந்த விஷயம் இப்போ நீங்கள் கேட்குறீங்களே, காதல் திருமணத்து பெற்றோர்களால் நிச்சயிக்கப்பட்ட திருமணமே நடக்கணும் உள்ளது, ஆனால் அவன் காதல் திருமணம் என்று ஆழ்மனத்தில் சொல்லி கொண்டு வரும்போது எது நடக்கும்? காதல் திருமணம் நடக்கும், ஆனால் அந்த காதல் திருமணம் தான் நடக்கும்ன்றதும் ஜோதிடத்தில் இருக்கும். பெற்றோர் திருமணம் இந்த இந்த ஜாடிக்கத்தை முடியா மூடிக்கத்தை ஜாடியான்றதை கொண்டு வர வேண்டாம். உண்மையில் மனதின் மூலமாகத்தான் கிரகங்கள் எண்ணங்களை உருவாக்கி, அந்த எண்ணங்களின் மூலமான சம்பவங்கள் செயல்களை உருவாக்கி ஒரு மனிதனை இயக்குகின்றன அப்படிங்கிறத ஜோதிடத்தில் தெளிவாகவே நிரூபிக்கலாம். ஏன்னா உங்களுடைய தசாபக்தி அமைப்புகளில் உங்களுக்கு நடக்கின்ற அப்படியே செயல்களை வச்சே நீங்கள் வந்து என்னென்ன நடக்குதுன்றதை நீங்கள் வந்து மனரி ஒரு ஒரு எண்ண ரீதியாகவோ அல்லது இதை வந்து ஒரு கணித ரீதியாகவோ நீங்கள் கணக்கு போடலாம். இதற்கு நான் ஏராளமான உதாரணங்களை சொல்வேன். அதாவது அவங்கவுங்க ஜாதக ரீதியாகவே நீங்கள் அந்த அந்தரம் இதில் அந்தரத்திற்கு கீழே சித்திரம் சுற்றுமும் பிராணன்றதில் உங்களுக்கு என்ன நடக்குது, கோரையில் என்ன நடக்குது அப்படின்றத வச்சே இதை ஜோதிடத்தை உணர்ந்தால் தான் நீங்கள் சொல்ல முடியும். இதை வந்து நீங்கள் வந்து இதை அறிஞ்சிக்க முடியும். ஆகவே மனம் அடக்குபவனுக்கு, மனதை கட்டுப்படுத்த தெரிந்தவனுக்கு அந்த மனம் கட்டுப்படுத்த முடியும் என்பதே அங்கே அவரது ஜாதகத்தில் நிச்சயமாக இருக்கும். அவரை ஒன்றும் ஜோதிடம் ஒன்றும் செய்யாது. இன்னும் சொல்லப்போனால் நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி மனம் தெளிவாக இருக்கிறவன் வந்து ஜோதிடமே இல்லை. அது ஜோதிடம் என்பது ஒரு இதான இதுதான். நான் வந்து எல்லாத்தையுமே வந்து என்னுடைய தனி மனித முயற்சியின் மூலமாக, என்னுடைய முயற்சியின் மூலமாக கடவுளே இல்லை அப்படின்னு சொல்கிறவனோ அல்லது என்னுடைய முயற்சியின் மூலமாகத்தான் அனைத்து நடக்கிறது அப்படின்னு சொல்கிறவனாக இருப்பான். ஆகவே மனமே பிரதானம். அந்த மனம் பிரதானம் என்பதும் ஜோதிடத்திற்குள்ளே ஒரு அடக்கம் அப்படிங்கிறது தான். குடிகாரனுக்கு ஜோதிடம் பலிக்காது அப்படின்னு சொல்றது இதுதான். ஏன்னா அவனை வந்து குடிகாரன்றவன் வந்து ஒரு விதமான மயக்க நிலையில இருப்பாங்க. குடிகாரனும் மனநலம் பாதிக்கப்பட்டவனும் ஒன்று. அப்போ அந்த குடிகாரனுக்கும் மனநலம் பாதிக்கப்பட்டவனுக்கும் என்ன என்ன நடக்கிறது? மனோகாரகனாகிய சந்திரன் சனி செவ்வாய் ராகு போன்ற பாப கிரகங்களோடு சேர்ந்து, சனி ராகு போன்ற பாப கிரகங்களோடு சேர்ந்து அந்த சந்திரன் ஒரு பலவீனமான நிலையில் இருக்கிறார். அந்த பலவீனமான நிலையில் இருப்பவருக்கு நிச்சயமாக ஜோதிடம் வந்து ஒரு எல்லாத்துலேயுமே பேசிக்காக அதைத்தான் நான் தலை கை கால்னு சொல்கிறேன். தலையே நல்லா இல்லைன்னா அப்புறம் கை கால் இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்கிறோம். ஆகவே எல்லாவற்றிற்கும் ஜோதிடம் ஆதாரம் என்றாலும் ஜோதிடத்திற்கு உள்ளே இருக்கின்ற ஒரு முக்கியமான விஷயம் மனம்தான். நீங்கள் வந்து மனம் தன்னம்பிக்கை இல்லாதவன் சொல்லிடுறோம் இல்லையா? தன்னம்பிக்கை இல்லாதவனுக்கு நீங்கள் எத்தனை சொன்னாலும் இதாகாது. சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சமீப காலங்களில் வந்த இதுலேயே எனக்கு ஆண்மை குறைவு இருக்கிறது அப்படின்னு ஒருத்தர் தீவிரமாக நம்புகிறார்னு வைங்க. அவருக்கு தீவிரமாக நம்புகிறார். ஜாதகம் எப்படி அவருக்கு ஆண்மை குறைவே இல்லை, சுக்கிரன் உச்சம் அப்படி இப்படின்னு இருக்குது, ஆனால் சந்திரன் கெட்டு இருக்கிறது. சந்திரன் மனோகாரகன் கெட்டு இருக்கிறார். அவர் ஒரு இளைஞர், திருமணம் ஆகாத இளைஞர், தனக்கு ஆண்மை குறைவு இருக்கிறதுன்றது அவர் தெளிவாகவே நம்புகிறார். எனக்கு ஆண்மை குறைவு இருக்குது. இத்தனைக்கும் அவர் ஆண்மை இருக்கிறதா என்கின்ற நிரூபிக்கிற முயற்சிகளில் கூட அவர் ஈடுபடலை. நிரூபிக்கிற முயற்சிகளில் கூட அவர் ஈடுபடலை. ஒரு பெண் துணையோடு அதை இது பண்ணுற முயற்சிகளில் கூட அவர் ஈடுபடலை. ஆனால் அவர் ஆண்மை குறைவுன்னு இருக்கிறதுன்றதை கண்டிப்பாக நம்புகிறார். அப்போ அவர் மன ரீதியாக அவர் நம்பும்போது அங்கே அவருடைய உடல் தகுதியாக இருந்தும், உடல் தகுதியாக இருந்தும் அவருடைய அந்த இடத்துல அவரால் செயல்பட முடியாமல் போயிடுன்றது தான் உண்மை. அதை நம்ம கவுன்சிலிங் மூலமாக தான் இது பண்ணணும். இதுதான் வந்து எண்ணங்கள் தான் நம்மளை ஆதிக்கம் செலுத்துகிறது அப்படிங்கிற போது நிச்சயமாக ஜோதிடத்தையும் மீறி அந்த மனம் வந்து வேறு மாதிரி சிந்திக்கும் போது அந்த இடத்துல நீங்கள் சொல்கிறது தான் வந்து மனம் தான் அந்த இடத்துல ஜெயிக்குமே தவிர, ஆனால் அந்த மனம் ஜெயித்தாலும் அதுவும் ஜோதிடத்திற்குள்ள அடக்கமாகத்தான் இருக்கும். இது வந்து ஜாடிக்கு மூடியா மூடிக்கு ஜாடியான்னு தான் நீங்கள் கேட்கணும். அதற்கும் காரணங்கள் ஜோதிடத்தில் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா ஜோதிடம் என்பதே ஒரு பிரபஞ்ச விதி அப்படின்ற போது அந்த பிரபஞ்ச விதியும் மனதிற்குள்ள அடக்கம்தான் இல்லையா? மனமும் அதுவும் ஒன்று கொண்டு தொடர்புடையது அப்படிங்கிறதுனால நிச்சயமாக இது முந்தியா அது முந்தியான்லாம் கேட்க முடியாது. ஆனால் மனத்தை தயாராக பலமாக வைத்துக் கொள்பவனுக்கு எதையும் செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் நிச்சயம். சரி, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அருள் சக்திவேல். அருள் சக்திவேல், கந்தா சரணம், வணக்கம் குருஜி. ஜோதிட தேடலின் எனது சில சந்தேகங்களை தீர்த்து வைக்க வேண்டுகிறேன். நவாம்சத்தில் தாங்கள் பார்வை இல்லை என்று கூறியுள்ளீர்கள். அருள் சக்திவேல், நவாம்சத்தில் பார்வை இல்லைன்னு சொல்லியிருக்கிறேன். கரெக்டு, நவாம்சத்தில் பார்வை இருக்குன்னு ஒரு பிரபல ஜோதிடர் இப்போ சென்ற நூற்றாண்டில் சொன்னதாக கூட சில விஷயங்கள் இருந்தது. அதெல்லாம் வந்து நாம் முழுக்கவே ஜோதிடம்னும் தேவரகசியம், ஜோதிடம்னும் மகா அற்புதம் கட்டுரைகளில் எழுதியிருக்கிறேன் பாருங்கள். நவாம்சத்தில் பார்வை இல்லைன்றது 100% உறுதியானது. நவாம்சத்தில் பார்வை இருக்குன்னு ஒரு ஒரு பெரிய சென்ற நூற்றாண்டின் மிகப்பெரிய மேதை ஒருத்தர் சொல்லியிருக்கிறார்னு சொன்னாங்க. அவருடைய ஆங்கில புத்தகங்கள் அது இருக்குன்னு சொன்னாங்க. அவருடைய ஆங்கில புத்தகங்களை நான் படித்ததில்லை. ஆயினும் நவாம்சத்துடைய
இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த பார்வைன்றதை வந்து உங்களால் தெளிவாக சொல்ல முடியும் இல்லை என்பதை. ஏனென்றால் ராசி சக்கரம் என்பது நிழல் நிஜ சக்கரம், ஒரு உண்மையான சக்கரம். நவாம்ச சக்கரம் என்பது அதனுடைய நிழல் சக்கரம். நிஜம் என்பது ராசி, நிழல் என்பது நவாம்சம். அதனால் நிஜத்திற்குத்தான் பார்வை உண்டே தவிர நிழலுக்கு பார்வை கிடையாது. நவாம்சம் வந்து ராசியின் ராசியை 9 மடங்காக பிரித்த ஒன்று தான். ராசியில் இருக்கின்ற கிரகங்கள் எந்த இடத்துல இருக்கு, ஒரு ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் ஒரு மிகப்பெரிய பரந்த வெளியில் இருக்கின்ற கிரகங்கள், ஒரு மிகப்பெரிய பரந்த வெளியில் இருக்கின்ற கிரகங்கள் இன்னும் 9 பங்காக அதை உள்ளாக்கி எத்தனை துல்லியமாக எந்த இடத்தில் இருக்கிறது அப்படிங்கிறத கணக்கிடுவதற்காகத்தான் நவாம்ச சக்கரம். நவாம்சத்தில் தான் நம்பரே இல்லைன்றனே நிறைய பேர் வந்து நவாம்சத்தில் என்ன நினைக்கிறீங்க, நவாம்சத்தில் 6 மறைந்து விட்டது, நவாம்ச லக்னத்திற்கு 7 கிரகங்கள் இருக்கிறது, நவாம்சத்தில் 1 நம்பர் 2 நம்பர் 3 நம்பர்னு போட்டு பலம் சொன்ன புத்தகங்கள் எல்லாமே குப்பை. நவாம்சத்தில் நம்பரே கிடையாது. நவாம்சம் என்பது சுப வர்க்கம். இன்னும் சொல்லப்போனால் நவாம்சத்தில் நீச்சம் உச்சம் இந்த மாதிரியான அமைப்புகளே கிடையாது, சுப வீடுகளில் இருக்கிறதா. சரி, கேள்விக்கு வருகிறேன். நவாம்ச அதே போன்று நீச்ச பங்கம் மற்றும் பரிவர்த்தனை போன்ற அமைப்பை எடுத்துக்கொள்ளலாமா? இல்லை இல்லை. நவாம்சத்தில் நீச்சம் இல்லை, நீச்ச பங்கம் இல்லை, பரிவர்த்தனை இல்லை, எதுவுமே இல்லை. எல்லாமே ராசி சக்கரத்தில் தான். ராசி சக்கரத்தில் தான் நீச்ச பங்கத்தை அளவிட வேண்டும். ராசி பக்கத்தில் தான் அதில் தான் பகையை இதை பார்வையை கணக்கிட வேண்டும். எல்லாத்தையும் கணக்கிட்டு விட்டு நவாம்சத்தில் சுப வர்க்கங்களில் இருக்கிறதா, சுப வர்க்க சக்கரம் தானே அது, சுப வர்க்கம் ஏறி இருக்கிறதா, சுபர் வீடுகளில் இருக்கிறதா, சுபர் சேர்க்கை இருக்கிறதா. சுபர் சேர்க்கையை கூட சில மூல நூல்கள் அரைகுறையாகத்தான் சொல்லுகின்றன. ஆகவே பரிவர்த்தனை, ஆட்சி, உச்சம் ஒரே வர்க்கத்தில் இருக்கிறதா, வர்க்க உத்தமம் என்று சொல்லப்படக்கூடிய, வர்க்கோத்தமம் என்று சொல்லப்படக்கூடிய வர்க்க உத்தமத்தில் ராசியில் இருக்கின்ற அதே கட்டத்தில் அதே வீட்டில் அடுத்த நவாம்சத்தில் இருக்க வர்க்க உத்தமம் வர்க்கோத்தமம் ஒரே அதே மாதிரி அனைத்து வர்க்க சக்கரங்களில் இருக்கிறதா, அதற்கேற்ற பலமாக அது அப்படியே அந்த அம்சத்தில் போய்கிட்டே இருக்கும். அப்போ இந்த வர்க்கோத்தமம் சுப வர்க்கம் சுபர் வீடுகளில் இருக்கிறாரா, சுபர் சேர்க்கையோடு இருக்கிறாரா, இதுதான். இதுக்கு மட்டும்தான் நவாம்ச சக்கரம். இந்த நவாம்ச சக்கரத்தை வச்சு பொண்டாட்டியை சொல்லலாம், பிள்ளையை சொல்லலாம், தப்பு தப்பு. ஜோதிடத்தை வந்து சரியான கணக்கீடுகளோடு கால்குலேஷனோடு புரிஞ்சுக்கங்க. சாஞ்சா சாயிர பக்கம் செம்மறியாட்டம் அந்த நூலில் இருக்கு, எந்த நூலில் இருக்கு, இல்லை. தசாம்சம் தொழிலை குறிக்கும், இல்லவே இல்லை இல்லவே இல்லை. தசாம்சத்தில் நான் தான் நவாம்சத்தில் நம்பரே இல்லைன்றனே, நவாம்சத்தில் லக்னமே இல்லைன்றனே. வர்க்க சக்கரங்களில் லக்னமே கிடையாது. அந்த லக்னம் எந்த அம்சத்தில் சுப லக்னமாக இருக்கிறதா, பாவ லக்னமாக இருக்கிறதா? லக்னம் நவாம்சத்தில் சுபர் வீடுகளில் இருக்கிறதா, பாவர் வீடுகளில் இருக்கிறதா, சுப வர்க்கமேறி இருக்கிறதா, பாவ வர்க்கமேறி இருக்கிறதா, இதுதான் பாயிண்ட். நவாம்சத்தில் 6, 8, 12 மறைஞ்சிருச்சு, நவாம்சத்தில் நீச்சமாயிடுச்சு. இன்னும் சொல்லப்போனால் சில நூல்களில், மூல நூல்களில் இல்லை, விளக்க நூல்களில் ராசியில் நீச்சமடைந்த கிரகம் அம்சத்தில் உச்சமடைந்திருந்தால் அது வலுவானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுவே ஆய்வுக்குரியது. ராசியில் நீச்ச ஏன்னா இதவையும் நான் வந்து நிறைய ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்கிறேன், நிறைய ஜாதகங்களில் இதை பார்த்துருக்கிறேன். ராசியில் நீச்சமடைந்த கிரகம் நீச்சமடைந்து விட்டால் அது பாவத்துவமாகவோ சுபத்துவமாக இருக்கிற இல்லை, நீச்சமாகவே இருக்கு, பலன் தர்றதே இல்லை. அந்த கிரகத்துடைய பலனை அது செய்யறதே இல்லை, அம்சத்தில் உச்சமாக இருந்தாலும். இது வந்து என்னுடைய தகப்பனாரும் இதில் ஒரு உதாரணம். என்னுடைய தகப்பனாருக்கு ஒரு சூரிய தசை, அவருக்கு வந்து சூரியன் நீச்சம். அது அந்த ஒரு 6 வருஷமே நாங்கள் வந்து அவர் என்னுடைய தந்தை உயிரோடு இருந்த காலகட்டத்தில் அந்த 6 வருடமும் அவருக்கு சூரிய தசை கடக லக்னம் எத்தனைக்கும் தனாதிபதி, அந்த 6 வருஷமும் எப்படிப்பட்ட பலன்களை அவருக்கு செய்தார் அப்படிங்கிறத வந்து அந்த 6 வருடமும் அவருக்கு என்னுடைய தகப்பனாருக்கு கடக லக்னமாகி சூரியன் நீச்சம் அம்சத்தில் உச்சம். அப்போ அந்த 6 வருட திசையும் என்ன செய்யுது அப்படின்றத மிக மிக நானும் அவரும் ஜோசியர்ன்றதுனால என்ன தான் செய்யுது இந்த 6 வருஷம் இந்த சூரிய திசை அப்படின்றத மிக தெளிவாக அந்த காலகட்டங்களில் ஆய்வு காலகட்டங்களில் டிஸ்கஸ் பண்ணி எழுதியிருக்கிறோம். இதை விட முக்கியமாக சொல்லப்போனால் நம்ம ஏவி சுந்தரமையா அவர்கள் நவீன இந்த நம்ம முகநூலில் இது உங்களுக்கெல்லாம் தெரியும். ஏவி சுந்தரமையா ஒரு தடவை குறிப்பிட்ட மயிலை பூபதிராஜன் என்னுடைய மயிலை பூபதிராஜன் சென்ற நூற்றாண்டி ஒன்று ஒரு மிகப்பெரிய மேதை. அவர் என்னுடைய தந்தையாருடைய நண்பர், ஒரு ஜோதிட மேதை, ஜோதிட கலைக்கோ ஏஎம்
மயிலை பூபதிராஜன் புத்தகங்கள் வந்து ரீப்ரிண்ட் வருது பாருங்க. சென்ற நூற்றாண்டில் அவர் எழுதின சில சூற்றுமா விளக்க புத்தகங்கள்லாம் கொஞ்சம் நல்ல புத்தகங்கள். அவர் வந்து என்னுடைய தாப்பனாருடைய நேரடி நண்பர். அவங்க ரெண்டு பேருமே டிஸ்கஸ் பண்ணுவாங்க. நான் கேட்டுலாம் இருக்கிறேன். அந்த என்னுடைய சிறு வயதுகளில், என்னுடைய இளம் வயதுகளில் மயிலை பூபதிராஜனா என்னுடைய தாப்பனாரும் ஜோதிட ரீதியாக கிரக ஆராய்ச்சி ரீதியாக டிஸ்கஸ் பண்ணுறது நானே கேட்டிருக்கேன். அதில் வந்து என்னுடைய தகப்பனாருடைய நீச்ச சூரிய தசையும் ஒன்று. அந்த 6 வருடம் அமைப்புகளை நானே அப்போது என்னுடைய தகப்பனாருக்கு என்ன நடக்குதுன்னு ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறேன். ஆகவே நவாம்சத்தில் ராசியில் நீச்சமாக இருக்கின்ற ஒரு கிரகம் நவாம்சத்தில் உச்சமாகிறது, அதனால் வந்து அந்த உச்ச பலன்களை தரும் அப்படிங்கிற சில நூல்களில் விளக்கு நூல்களில் இருக்கிற விதியே சரியானது அல்ல. நவாம்சத்தில் ராசியில் அத்தனை விஷயங்களையும் கணக்கிட்டு கொண்டு நவாம்சத்தில் அந்த கிரகம் சுப வர்க்கம் ஏறி இருக்கிறதா, பாப வர்க்கம் ஏறி இருக்கிறதா, சுப தொடர்புகளை கொண்டிருக்கிறதா, பாவ தொடர்புகளை கொண்டிருக்கிறதா என்று மட்டும்தான் பார்க்க வேண்டும். நவாம்சத்தில் பரிவர்த்தனை கிடையாது, நவாம்சத்தில் பார்வை கிடையாது, நவாம்சத்தில் நீச்ச பங்கம் கிடையாது. ராசியில் உச்ச பெற்ற கிரகம் நவாம்சம் ஆச்சு உச்சம் பெற்றோம் இல்லை. பரிவர்த்தனை இருக்கும் போது அந்த வலுவை எப்படி எடுத்துக்கொள்வது? நிச்சயமாக கிடையாது. அடுத்து என்ன கேட்குறீங்க? வர்க்கோத்தமம் பெற்ற கிரகம் வலு உள்ளதாக சுப பலன்களை செய்யும் என்ற அமைப்பில் ராசியில் நீச்சம் பெற்று வர்க்கோத்தமம் அடைந்த கிரகத்தை வலுவாக எடுத்துக்கொள்ளதான், இது மட்டும்தான். வர்க்க உத்தமம் ஒரு கிரகம் ராசியில் நீச்சமடைந்து அதே கிரகம் அம்சத்திலும் நீச்சமடைந்திருந்தால் ஆட்சி பலனுக்கு நிகரான பலனை செய்கிறதுன்னு சொல்லப்படுகிறது. இந்த இதற்காகத்தான் அந்த வர்க்க சக்கரங்கள் இருக்கின்றன. வர்க்க உத்தமம் ஒரு கிரகம் நவாம்சம் என்பது 9 கூறுகள், 9 பங்காக ராசி சக்கரத்தை ஒரு ஜூம் பண்ணி பார்க்குற ஒரு கட்டங்க. நவாம்சன்றது ராசி சக்கரத்தை ஜூம் பண்ணி பார்க்குறோம், 9 பங்கு பெருக்கி பார்க்குறோம், அவ்வளோதான். ராசி கட்டமே பிரதானமானது, ராசி கட்டமே முதன்மையானது. ராசியை துல்லியமாக்கியது பாவகம், ராசியை துல்லியமாக்கியது பாவகம் அந்த டிகிரி கணக்கில். ஏன்னா ராசின்றதுல சில விஷயங்களை சொல்கிறோம். 0 to 30 degree ஒரு ராசி, அது மேஷ ராசி. இப்போ அந்த 0 to 30 degreeக்குள் யாருமே பிறப்பதில்லை. ஒருவர் எப்படி நடுவில் பிறக்கிறார், அங்கே பிறக்கிறார், ஓரத்தில் பிறக்கிறார், அப்போ அவர் எங்கே பிறந்திருக்கிறார் என்பதை துல்லியமாக காட்டுவது பாவகம். இந்த ராசியும் பாவகம் சில விஷயங்களை சொல்லுவன. நவாம்சம் என்பது என்ன? ஒரு ராசி கட்டத்தை 9 மடங்காக உருப்பெருக்கி ஜூம் பண்ணி பார்க்குறோம். அப்போ அந்த இதில் வந்து ராசி கட்டத்தில் தான் நவாம்சம் என்பது ஜூம் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிற போது அதில் வந்து எந்தெந்த நட்சத்திரங்கள், எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த நட்சத்திரத்தின் அந்த டிஸ்டன்ஸில் உட்காந்துருக்கு அப்படிங்கிறத வச்சு தான் வந்து நவாம்ச சக்கரம். அந்த பாதங்கள்னு சொல்கிறோம் இல்லையா, 108 பாதங்களுக்குள்ளே வந்து முடிஞ்சு விடுகிறது தான் நவாம்ச சக்கரம். அப்போ அது வந்து உங்களுக்கு நேரடியான அமைப்புகளில் இல்லை. இன்னும் கொஞ்சம் துல்லியமாக எங்கே போய் அந்த கிரகங்கள் உட்காந்துருக்கு, அது இருக்கும் நிலை என்ன அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு தான் வந்து சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் வானில் நாம் பார்க்கும் ஒரு காட்சி, உதாரணமாக சொல்கிறேன். இப்போ வந்து சிம்ம ராசியில் குரு இருக்கிறார், இன்றைக்கு இருக்கிறதே வச்சுக்கோம். தனுசு ராசியில் குரு இருக்கிறார், இன்றைக்கு தனுசு ராசியில் குரு இருக்கிறார். இது வந்து சரியான ஒரு நிகழ்ச்சி. அதாவது இன்னும் இப்போ வந்து டெலஸ்கோப்பில் எடுத்து பார்க்குறீங்க, அல்லது ஏதோ ஒன்று வானத்திலே பார்க்குறீங்க, வெறும் கண்ணிலே பார்க்குறீங்க, ஆப்ஸ் எல்லாம் வந்துருச்சு. இந்த ஆப்ஸ் எல்லாம் வந்த அத்தனை நியமம் வந்து எல்லாத்துலேயுமே பார்த்தா இன்றைக்கு தனுசு ராசியில் தான் குரு இருக்கிறார், இன்றைக்கு தனுசு ராசியில் குரு இருக்கிறார். உதாரணமாக 3ம் பாதம், 2ம் பாதம், 3ம் பாதம், 4ம் பாதம். 3ம் பாதமாக இருந்தால் அதே அமைப்பு. 3ம் பாதம், 2ம் பாதம், 3ம் பாதம், 4ம் பாதமாக இருக்கும்போது 4ம் பாதமாக இருந்தால் உச்சமாக இருப்பார். இப்போ உத்திராட நட்சத்திரத்தில் இருக்கிறாரா, வர்க்கோத்தவமாக இருப்பார். உத்திராடம் 1 இருக்கும்போது வர்க்கோத்தவமாக இருப்பார். உத்திராட 2 வந்துட்டார்னா அவர் மகர ராசிக்கு போயிடுவார். மகர ராசிக்கு போகும்போது அவர் வந்து மகரத்திலே வர்க்கோத்தவமாக இருப்பார். பூராடம் 4ம் பாதமாக வந்து விட்டார். பூராடம் 4ம் பாதமாக தனுசு ராசியிலே இருந்தார்னு வச்சுக்குவோம். அல்லது பூராடம் 4ம் பாதத்தில் இருக்கிறார். பூராடம் 4ம் பாதத்தில் இருக்கின்ற குரு நவாம்சத்தில் வந்து விருச்சிக ராசியில் இருப்பார். அப்போ அந்த நவாம்சத்தில் வந்து விருச்சிக ராசிக்கு வந்துட்டார் அப்படின்னு சொன்னாலே இதை இன்னும் தெளிவாக சொல்கிறேன். அதாவது தனுசு ராசியில் குரு இருக்கிறார். அவர் ராசியில் நம்ம வெறும் கண்ணால் பார்க்கும்போது தனுசு ராசியில் இருப்பது தெரியும். அவர் அதன் உள்ளே 9 பாதங்களில் இருக்கிறார். அந்த 9 பாதங்கள் அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக மேஷம் முதல் தனுசு வரைக்கும் வரும். இந்த மேஷம் முதல் தனுசு வரைக்கும் வர்றதுல 3ம் 4ம் பாதத்தில் இருந்தார்னா இதே குரு கடகத்தில் உச்சமாவார். அப்போ அந்த கடகத்தில் உச்சமாகிறார் அவர் அப்படிங்கிறது வந்து தனுசுவில் இருக்கும் நிலையின் மிக துல்லிய நிலையை காட்டுகிறதே தவிர
வானத்துல அவர் கண்டிப்பாக தனுசுல மட்டும்தான் இருக்கிறார். ஆகவே இந்த காரணத்தின் அடிப்படையில் நவாம்சம் என்பது ஒரு நிழல் சக்கரமாகிவிடும். அப்ப தனுசுவில் இருக்கின்ற குரு தன்னுடைய பார்வையால் மேஷத்தையும் மிதனத்தையும் சிம்மத்தையும் பார்ப்பார். இன்றைக்கு நிலையில இந்த பார்வைகள் மட்டும்தான் நிரந்தரமானவை, உண்மையானவை. நவாம்சத்துல போயிட்டு அந்த பார்வைகளை நீங்க எடுத்துக்க கூடாது. எடுத்துக்கிறது வந்து அறிவுக்கு பொருத்தமற்றது. அதை போலவே நவாம்சம் நமக்கு சொல்லப்பட்டது இங்கே உள்ளே துல்லியமாக என்ன நிலையில் அவர் இருக்கிறார். இந்த தனுசுன்றது மிகப்பெரிய ஒரு பாதை, ஒரு மிகப்பெரிய ராசி, ஒரு 30 டிகிரி கொண்ட பாதையில அவர் இன்னும் துல்லியமாக எந்த நிலையில் இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக தான் நவாம்சம் சொல்லப்பட்டது. ஆகவே நவாம்சத்தில் நீச்சமோ உச்சமோ நீச்ச பங்கமோ, ஆனால் நீச்ச உச்சம் சில இடங்களில் சொல்லப்படுகிறது, ஆனால் அது தவறு அப்படிங்கிறது தான் வந்து நிச்சயமாக நவாம்சத்தில் உச்ச நீச்சம் அடைஞ்சா இங்கே நவாம்சத்தில் உச்சம் அடைகிறது. நானே கூட சில நேரம் சொல்லியிருக்கிறேன், அதெல்லாம் இன்றைக்கு அறிவுக்கு பொருத்தமாக இல்லை. நவாம்சத்தில் சுப வர்க்கம், இந்த சுபத்துவம்னு நான் வந்துட்டேன் இல்லையா, சுபத்துவம்னு நான் வரும்போதே சில முடிவுகள் கிடைத்திருக்கின்றன. நவாம்சத்தில் நீச்சமாக இருந்தாலும் அவர் சுபர் வீட்டில் இருக்கிறாரா, சுபத்துவம். சனி, அப்போ வந்து சனி வந்து உச்சமாக இருக்கிறார் நவாம்சத்தில், அங்கே நவாம்சத்தில் உச்சம்னு எடுக்க வேண்டாம். சுக்கரனுடைய வீட்டில் இருக்கிறார், சுபத்துவமாக இருக்கிறார் அப்படிங்கிறதான் கணக்கு. நவாம்சத்தில் சனி உச்சமாக இருக்கிறார். நவாம்சத்தில் நீச்சமாகவே இருந்தாலும் உச்சமாகவே இருந்தாலும் அவர்கள் இருக்கின்ற சுப பாப வீடுகளை பொறுத்து, அதைத்தான் நம்ம சுப வர்க்கம் பாப வர்க்கம் என்று சொல்லுகிறோம். சேர்க்கை இருக்கிறது, அதாவது நவாம்சத்தில் குருவோடு சேர்ந்திருக்கிறார், சேர்க்கை அமைப்புகள் இருக்கின்றன, அது ஒரு அளவுக்கு கணக்குகளில் வருது. ஆகவே நவாம்சத்தில் சேர்க்கையும் சுப பாப வீடுகளில் அமர்வதும் மட்டுமே தான் உண்டே தவிர நவாம்சத்தில் பரிவர்த்தனை கிடையாது, நவாம்சத்தில் நீச்ச பங்கம் கிடையாது, நவாம்சத்தில் உச்சம் கிடையாது, நவாம்சத்தில் நீச்சம் கிடையாது, பார்வை உறுதியாக கிடையாது. இதை இந்த சுப வர்க்கம் பாப வர்க்கம் மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும், சரிங்களா?